ஹலோ சில்ட்ரன் நாம இது வரைக்கும் காட்டன் பத்தி பார்த்தோம் இல்லையா அடுத்து நாம ஜூட் காயர் இந்த ரெண்டுத பத்தி பார்க்க போறோம் சரி ஜூட் அப்படிங்கறது இது மாதிரியான சணல் கயிறு சரியா சோ இது வந்து ஒரு வகையான தாவரத்துல இருந்து கிடைக்கக்கூடியது இந்த ஜூட் அப்படினு சொல்றது தட் இஸ் நேச்சுரல் ஃபைபர் சரியா சரி இந்த ஜூட்ல இருந்து நமக்கு வேற என்ன தெரியும் சோ இத மாதிரியான கோணிப்பை அதாவது சாக் நம்ம நிறைய யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா சோ இந்த இழைகள்லாம் என்னது ஜூட் அப்படி நாம சொல்றது சரியா இன்னும் நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த ஜூட்ல இருந்து நமக்கு வந்து கிடைக்குது சரி இப்போ இந்த ஜூட் வந்து அதே மாதிரி நம்ம செடியில இருந்து பறிக்க போறோம் அதுல இருக்கிற அந்த தேவையில்லாத டர்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போறோம் அத வந்து நம்ம இழையா மாத்த போறோம் அதாவது காட்டன் மாதிரியே ஜூட்டுக்கும் பண்ண போறோம் காட்டனுக்கு என்ன பண்ணோம் கின்னிங் ஸ்பின்னிங் அதெல்லாம் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த ஜூட்டுக்கும் அதுல இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண போறோம் அடுத்து அத ஸ்பின்னிங் பண்ணி நம்ம இழையா வரப்போது அதுல ரெண்டு மூணு இழையை நம்ம சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபேப்ரிக் அதாவது ஆடைகளா வந்து நம்ம மாத்த போறோம் சரியா அடுத்தது வந்து காயர் காயர் அப்படிங்கிறது தேங்காய் இருக்கு தேங்காயினுடைய மேல் பகுதியில நம்ம என்ன பண்ணுவோம் அது ஒரு வகையா நம்ம உரிப்போம் இல்லையா சோ அததான் நம்ம என்ன சொல்ல போறோம்னா காயர் அப்படி நம்ம சொல்லுவோம் சோ இது வந்து நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்க்கு யூஸ் ஆகுது அதே மாதிரி கார்பெட் கர்டன்ஸ் அதுக்கெல்லாம் கூட நம்ம இந்த காயர் அண்ட் ஜூட்டை வந்து நம்ம யூஸ் பண்றோம் ஜூட் ஜூட் ஃபைபர் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் த ஸ்டெம் ஆஃப் த ஜூட் பிளான்ட் அதாவது ஜூட் செடி இருக்கு அதனுடைய ஸ்டெம் அந்த தண்டு பகுதியிலிருந்து நம்ம எடுக்கிறது தான் இந்த ஜூட் ஃபைபர் ஜூட் பிளான்ட் ஹேஸ் லாங் சாஃப்ட் அண்டு ஷைனி ஃபைபர்ஸ் இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப லாங்காக இருக்குது சாஃப்டாக இருக்குது ஷைனியாக இருக்குது இட் ஆல்சோ ரெஃபர் டு ஆஸ் த கோல்டன் ஃபைபர் டியூ டு இட்ஸ் கலர் அண்டு காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் இதை வந்து நம்ம கோல்டன் ஃபைபர்னு சொல்கிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய கலர் வந்து கோல்டு மாதிரி இருக்கிறதுனால கோல்டன் ஃபைபர்னு சொல்கிறோம் இது வந்து கொஞ்சம் சீப்பஸ்ட் ஃபைபர் நம்ம வந்து இந்த காட்டன் காயரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதிக அளவுக்கு நம்ம வந்து வாங்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஜூட் ஃபைபர்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த ப்ராசஸ் ஆஃப் ரெட்டிங் ஜூட் பை ஹேண்ட் அண்ட் தென் தே ஆர் ட்ரைட் தீஸ் ஆர் கன்வெர்டட் இன் டு யான்ஸ் இன் த சேம் மேனர் ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் காட்டன் ஸோ கீழே ஃபஸ்ட்டு பிக்சரில் என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் வந்து அந்த பிளான்ட்டை அதுலேருந்து ஃபைபர்ஸ் அதாவது ஜூட் ஃபைபர்ஸை வந்து எடுக்கிறார் அடுத்து செகண்ட் ஒன் என்ன அதை வந்து நல்லா ட்ரை பண்ணுறாங்க ட்ரைனா அதில் தண்ணி இல்லாமல் பண்ணுறாங்க ஓகே சரி இந்த ப்ராசஸ் பேர் நம்ம என்ன சொல்ல போகிறோம் ரெட்டிங் ஜூட் அடுத்தது இந்த ஜூட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இதிலேருந்து இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவோம் அதை வந்து இழை த்ரெட்டு மாதிரி ஆக்குவோம் அதுக்கப்புறமா வீவிங் மாதிரி பண்ணுவோம் ஸோ இதை இதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம காட்டனுக்கு நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி தான் ஜூட்டுக்கும் வந்து சொல்கிறாங்க யூசஸ் ஆஃப் ஜூட் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் பேக்ஸ் கார்பெட்ஸ் கர்டன்ஸ் அண்ட் ரோப்ஸ் ஸோ இந்த கீழே இருக்கிற படங்களை பாருங்கள் ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது பேக் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்ல ஸோ இந்த ஜூட் பேக் அடுத்தது கார்பெட் அடுத்து கர்டன்ஸ் ஜன்னல்லாம் தொங்க விடுற கர்டன்ஸ் அடுத்து ரோப் ரோப்பெல்லாம் கண்டிப்பாக எல்லோரும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா சரி இதெல்லாம் வந்து நமக்கு யூஸ் ஆகுது ஜூட் மூலிமா நமக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் க்ளோத்ஸ் ஃபார் ரேப்பிங் பேல்ஸ் ஆஃப் ரா காட்டன் அண்ட் டு மேக் சாக்ஸ் ஃபார் ஸ்டோரிங் கிரைன்ஸ் ஸோ இதில் கடைசி பிக்சர் என்ன கொடுத்துருக்காங்க தமிழில் நம்ம சொல்கிற கோணிப்பை அப்படி நம்ம சொல்லுவோம்ல ஸோ இது வந்து எதுலேருந்து வருது இந்த ஜூட் ஃபைபர்லேருந்து வருது ஓகேவா அடுத்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் வால் ஹேங்கிங்ஸ் ஃபார் டெக்கரேஷன் இது நம்ம டெக்கரேஷன் பர்பஸ்க்கும் இந்த ஜூட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் காயர் ஃபைபர் இஸ் அப்டெய்ன்டு ஃப்ரம் த அவுட்டர் கவரிங் ஆஃப் கோகனட் ஸோ கோகனட்டை நமக்கு அதை உரிக்கும்போது அந்த மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன சொல்ல போகிறோம் காயர் ஃபைபர் அப்படி நம்ம சொல்கிறோம் இட் இஸ் யூஸ் டு மேக் ஃப்ளோர் மேட்ஸ் டோர் மேட்ஸ் ப்ரஷஸ் அண்ட் மேட்ரஸஸ்
சில்ட்ரன் இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபைபர்ஸில் நேச்சுரல் ஃபைபர்ஸ் எல்லாமே பார்த்தோம். அடுத்து நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னலாம் பார்க்க போகிறோம்? ரேயான், நைலான், பாலிஎஸ்டர் அண்ட் எக்ரிலிக். ஃபைபர்ஸ் மேட் பை ஹியூமன்ஸ் பை கெமிக்கல் சிந்தசிஸ் ஆர் கால்டு சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். சரி, கெமிக்கல் சிந்தசிஸ் அதாவது கெமிக்கல் ப்ராசஸ் மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம சிந்தட்டிக் ஃபைபர் அப்படி இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ்னு சொல்கிறோம். அதாவது நம்ம அதை உருவாக்குறோம். சரியா? ரேயான், நைலான், பாலிஎஸ்டர் அண்ட் எக்ரிலக் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ். தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் அப்டைன்டு ஃப்ரம் பெட்ரோலியம் பை காம்ப்ளெக்ஸ் கெமிக்கல் ப்ராசஸஸ். இது பெட்ரோலியம் மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தட்டிக் ஃபைபர் அதனுடைய சோர்சஸ் அதாவது இந்த ஃபைபர்லாம் எதிலிருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேயான் உட் பல்ப் அதாவது மரத்தினுடைய கூழ் மாதிரியான பொருட்கள்லேருந்து கிடைக்குது. நைலான் சில்க் அண்ட் ஹுல். பாலிஎஸ்டர் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். எக்ரிலக் ஹுல் ப்ராடக்ட்ஸ். ஹலோ சில்ட்ரன், அடுத்தது நம்ம சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இது வந்து மஸ்கிட்டோ நெட். ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து சிந்தட்டிக் ஃபைபருக்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி இந்த ரெயின்கோட். ஸோ இது வந்து சிந்தட்டிக் ஃபைபருக்கு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரியான இழைகள் த்ரெட்ஸ் தெரியுதா? ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அதாவது நம்ம உருவாக்கக்கூடிய இழைகள் இதெல்லாம். ஸோ அடுத்தது ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஷைனாக இருக்கக்கூடிய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபேஷனுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்னுடைய எக்ஸாம்பிள்ஸாக நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த டை அதே மாதிரி கர்டைன்ஸ். ஸோ சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்னால் என்ன? மேன்மேடு ஃபைபர்ஸ்னு சொல்கிறோம். நம்ம உருவாக்கக்கூடியது அதாவது ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம நிறைய கெமிக்கல் ப்ராசஸ் அதில் நம்ம பண்ணி ஸோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரியான சிந்தட்டிக் ஃபைபர்ஸாக வந்து மாறுது. அதாவது நம்ம நிறைய கெமிக்கல் ப்ராசஸை வந்து நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணுறோம், சேர்த்துக்கிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரியான சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் எல்லாம் வருது. சரியா? சரி, சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது? ரேயான், நைலான், பாலிஎஸ்டர் அண்டு எக்ரிலக். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த பிக்சர்ஸில் நம்ம பார்க்கலாம். யூசஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ரேயான் இஸ் யூஸ் டு மேக் ரோப், கிளாத், கேப், டயர் கார்ட்ஸ் அண்ட் கார்பெட்ஸ். ஸோ இந்த கீழே இருக்கிற படங்களை பாருங்கள். சரி, இப்போ நம்ம ரேயான் ஃபைபரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ரோப், அடுத்தது கிளாத், அடுத்தது கேப், அடுத்தது டயர் கார்ட்ஸ். டயர்னுடைய உற்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபரை வந்து ரேயான், அடுத்தது கார்பெட்ஸ். செகண்ட் ஒன், நைலான் இஸ் யூஸ் டு மேக் ஃபிஷிங் நெட்ஸ், ரோப்ஸ், பேராஷூட்ஸ், ஃபேப்ரிக்ஸ் அண்ட் பிரிசில்ஸ் ஃபார் ப்ரஷர்ஸ். அதே மாதிரி நைலான் பாருங்கள், நைலான் ஃபஸ்ட்டு பிக்சர் என்ன? ஃபிஷிங் நெட், அடுத்தது ரோப், பேராஷூட்ஸ், ஃபேப்ரிக்ஸ் அப்படிங்கிறது துணி வகைகள், அடுத்தது ப்ரஷினுடைய மேற்பகுதியில் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைலான். பாலிஎஸ்டர் இஸ் யூஸ் டு மேக் ஃபேப்ரிக் ஃபார் சூட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ், ஹோசஸ், கன்வேயர் பெல்ட்ஸ், ஃபில்ம்ஸ், பெட் பாட்டில்ஸ் அண்ட் ஒயர்ஸ். ஸோ சூட்ஸ்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அடுத்தது ஹோசஸ், பிளம்பிங் பண்ணுறவங்க நிறைய யூஸ் பண்ணுறது வந்து இந்த பாலிஎஸ்டர் ஃபைபர்ஸ் தான். ஓகேவா? அடுத்தது கன்வேயர் பெல்ட், பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள், அது வந்து கன்வேயர் பெல்ட். அடுத்து ஃபில்ம்ஸ், பெட் பாட்டில்ஸ்னால் நமக்கு தெரியும் இல்லையா? அடுத்து ஒயர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பாலிஎஸ்டர் ப்ராடக்ட்ஸ் தான்.
acrylic is used to make sweaters, shawls and blankets. சரி, acrylic வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பாருங்க, ஸ்வெட்டர், ஷால் அண்டு பிளாங்கெட்ஸ். We will do some activities. Choose the correct answer and put tick mark. சரி, இப்போ நம்ம ஃபைபர்ஸ் கொடுத்துருக்கோம், அது வந்து நேச்சுரலாக இல்லை சிந்தட்டிக் ஃபைபர்ஸா அப்படின்னு நம்ம இப்போ நம்ம எழுத போகிறோம். சரி, என்னென்ன ஃபைபர்ஸ் கொடுத்துருக்கோம்? காட்டன், ஹுல், ரேயான், பாலியஸ்டர், ஜூட், அக்ரிலிக், காயர். ஷோ சம் சிந்தட்டிக் க்ளோத்ஸ், அதாவது உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய சிந்தட்டிக் க்ளோத்ஸ் வந்து நீங்கள் காண்பிச்சு எங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பணும். சிந்தட்டிக் பாலியஸ்டர், அக்ரிலிக், ரேயான்.